மும்பையில் 6 மணி நேரத்தில் கொட்டிய 30 சென்டிமீட்டர் கனமழையால் சாலைகள் மற்றும் தண்டவாளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நேற்று இரவு 1 மணி முதல் காலை 7 மணி வரை இடைவிடாது கனமழை கொட்டியது. இதனால் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக வைல் பார்லே, கிங் சர்க்கிள் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று ரயில் தண்டவாளங்களிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியது. குறிப்பாக வித்யாவிகார் ரயில் நிலையத்தில் தண்டவாளமே தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் தண்டவாளங்களில் தேங்கிய மழைநீரை அகற்றிய பிறகு உள்ளூர் ரயில் சேவை மட்டும் தொடங்கியது. மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வயல்பார்லே அருகே உள்ள மேற்கு விரைவு நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. பல்வேறு பகுதிகளில் பேருந்து போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதால் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறையும் என்று அக்கட்சியின் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். முந்தைய தேர்தல்கள் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்த போது என்ன நடந்திருந்தது? இல்ல, இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த எல்லா காலங்களிலும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. அதாவது போலிங் ரேட் ஆஃப் போலிங் குறைந்திருக்கிறது. அதிமுக வாக்களிக்க போவதில்லை. எனவே அதுபோல்தான் இந்த தேர்தலும் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது அதிமுகவினுடைய வலுவான வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி. எனவே அந்த தொகுதியில் இருக்கின்ற அதிமுகவினுடைய வாக்காளர்கள், அதிமுகவினுடைய விசுவாசிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பின்பற்றி இப்போது நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஓட்டு போட போக மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பௌத்த முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. 8 மணி நேரம் நடந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். உடற்கூராய்விற்கு பிறகு குடும்பத்தினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பெரம்பூர் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் இறுதி அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டது. அங்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், பகுஜன் சமாஜ் தொண்டர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பொத்தூரில் அடக்கம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அங்குள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினரின் இடத்தில் உடலை அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து பெரம்பூரில் இருந்து பொத்தூர் வரையிலான 21 கிலோமீட்டர் தூரம் ஆம்ஸ்ட்ராங் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது.
வழிநெடுகிலும் அவரது ஆதரவாளர்கள் திரண்டு இறுதி அஞ்சலி செலுத்தியதால் நேற்று மாலை 4:30 தொடங்கிய ஊர்வலம் 8 மணி நேரத்திற்கு பிறகு நள்ளிரவில் புத்தூரை அடைந்தது. அங்கு சந்தன பேழையில் வைக்கப்பட்ட ஆம்ஸ்டாங் உடலுக்கு பௌத்த முறைப்படி இறுதி சடங்குகள் நடைபெற்றது. கர்நாடகாவிலிருந்து வந்த புத்த பிக்குகள் 7 பேர் பௌத்த முறைப்படி சடங்குகளை செய்தனர்.